தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். சுமார் அரை நூற்றாண்டு காலமாக தமிழக அரசியலை மட்டுமல்லாமல் இந்திய அரசியலையும் தன்னை சுற்றி சுழல வைத்தவர் திரு கருணாநிதி அவர்கள் மறைந்து ஓராண்டு நிறைவடைகிற இந்த தருணத்தில் அவருடைய நிழலாக வளம் வந்த அவருடைய தனிச் செயலர் திரு சண்முகநாதன் அவர்கள் அவருடைய நினைவலைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக காத்திருக்கிறார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். அவர் இல்லாத இந்த ஓராண்டுல கோபாலபுரம் எப்படி இருக்கு? சூரியன் இல்லாத வானம் போல இருக்கிறது. அவர் இந்த பொழுது எப்பொழுது சுறுசுறுப்பாக இயங்கும். அவருடைய வேகத்திற்கு எப்படி உங்களால் ஈடுகொடுக்க முடியும்? ஓட முடியாது. ஓட வேண்டும் என நான் சிறுவனாக இருந்த பொழுது கொஞ்சம் மிகவும் ஏழ்மையில் கஷ்டப்பட்டவன். அதனால் எனக்கு தலைவரிடம் பணியாற்றும் பொழுது தலைவர் வந்து கோபிப்பார், ஆனால் எல்லாவற்றையும் கோபிக்க மாட்டார். அவருக்கு அவருடைய வேகத்துக்கு தகுந்தவாறு செய்ய வேண்டும், நேரம் தவறாமல் வர வேண்டும். காலை 8 மணிக்கு முன்பு அவர் வீட்டிற்கு செல்லாத நாட்களே கிடையாது. வெளியூர் சென்று விட்டு திரும்பி வந்தால் கூட உடனடியாக போய்விடுவேன். 8 மணிக்கெல்லாம் போய்விடுவேன். 8 மணிக்குள்ளே அவர் எழுதி முடித்து விடுவார். எழுதி முடித்து அதை உடனடியாக தட்டச்சு செய்ய வேண்டும் என்று நம்பார். இன்னைக்கும் தொடர்ந்து வந்து கோபாலபுரம் போய்கிட்டு இருக்கீங்க. அவர் இருந்தபோது கோபாலபுரத்தில் உங்களுடைய ஒரு நாள் வேலை எப்படி இருந்தது? இப்போ எப்படி இருக்கு? தலைவர் இருந்த பொழுது தலைவருடனே இருக்க வேண்டும். தலைவருக்கு வேண்டிய குறிப்புகளை தயார் பண்ண வேண்டும். தலைவருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கொடுக்க வேண்டும். இப்பொழுது வந்து தலைவர் இல்லாட தலைவர் பணி தான் ஆற்ற வேண்டும்னு ஒரு முடிவோடு இருக்கிறேன். தலைவர் செய்த பொழுது சில பணிகள்லாம் என்னால் செய்ய முடியாமல் போயிடுச்சு. தலைவர் வந்து 4000க்கு மேலே கடித உடன்பிறப்பு மடல் எழுதியிருக்காரு. அதெல்லாம் புத்தகமாக வராமல் போயிடுச்சு. ஆனால் தலைவருடைய மனசுக்குள்ளே அதெல்லாம் புத்தகமாக வரும். என்னோடய வேலையை பார்த்துட்டு அதை சொல்லாமல் இருந்தார். இப்பொழுது இந்த கடிதங்கள்லாம் எடுத்து தொகுத்து டைப் பிடிச்சி கொடுத்து ப்ரெஸ்ஸுக்கு அனுப்பி விட்டேன். அந்த 4000 புத்தகம் அவரோட எழுத்துக்கள்லாம் வரணும். அவரோட என்னாச்சு இப்போ அவருடைய காலத்துக்கு பிறகு இப்போ திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் நீங்கள் வேலை செய்யணும்னு உங்களுக்கு எண்ணம் இருக்கா? ஸ்டாலின் வந்து என்னுடைய சிறுவயது கால நண்பர். அவரோட ஒரு நண்பர் என்கிற முறையில் தான் பழக்கமாக தவிர அவருக்கு என்ற பணியை சொல்கிறதுக்கு முடியாது. ஏன்னா இன்றைக்கும் நைட்டில் நேற்று வேலூர் கூட்டம் போயிருந்தார். கூட்டம் முடிச்சுட்டு வந்தாலும் எனக்கு அவர் ஃபோன் பண்ணுவார். எப்படி இருந்துச்சு பேசுவார். ஒவ்வொரு நாளும் பேசாமல் படுக்க மாட்டார். அந்த அளவில் தான் நண்பர் இருக்கும். எனக்கு அவர் பேச்சை கேட்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுவேன். என்னோட நண்பராக பேசுகிறாரு அப்படின்னு. சிறு வயது காலத்துலேருந்து நான் தலைவரோட கூட்டத்துக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். அதெல்லாம் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து போய் அவர் கிரிக்கெட் விளையாடுவோம். நான் உட்காந்துட்டு பக்கத்தில் கேட்டுட்டு இருப்பேன். தொடர்ந்து வந்து திரு கருணாநிதி அவர்களை நாம் ஒரு தொலைக்காட்சியில் எங்கேயோ பார்க்குறோம்னா அதுக்கு பின்னால நீங்க கண்டிப்பா வந்து இருந்துகிட்டு இருப்பீங்க. அவருடைய கோபம் பாசம் இந்த ரெண்டுத்தோட எல்லையுமே நீங்க பார்த்துருப்பீங்க. அது எப்படிப்பட்டது ஐயா? அவர் கோபக்காரர்னு சொல்லுவாங்களே தவிர என்னிடம் கோபம் அதிகமாக கட்டினது இல்லை. அந்த பாசங்கிறது அவருடைய அதிகம். பாசத்தோட பழகுவார். இப்போ எனக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் நடந்துச்சு. ஆப்ரேஷன் நடந்துச்சுன்னொன்னே அப்போலோ ஹாஸ்பிட்டல் நடந்ததுக்கு ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் உள்ள தனியார் சலத்தை அனுப்பி உடனே அனுப்பி அதுக்கு பாசம் எப்படி பார்த்து பக்கத்திலே இருங்க அறிமுகம் செஞ்சு ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே 2 தடவை அனுப்பிச்சார். அதே உள்ள என்னோடய 75வது பிறந்த நாளைக்கு நான் யாருக்குமே சொல்லலை. அவர் அங்கே வீட்டில் தேடிட்டு இல்லைன்னொன்னே இங்கே சாயங்காலம் இங்கே வீட்டு வாசலுக்கு வந்துட்டார். வந்து அந்த வந்து வாழ்த்துட்டு போயிட்டேன். அப்போ கூட நான் சொன்னேன் பையங்க தொந்தரவு கொடுத்துட்டாங்க மன்னிச்சுங்க சார்னு. அப்போ சொன்ன தொந்தரவுக்குள் தோழி சுகம் கண்டு படித்தது இல்லையாடா அடி அடியா. இதெல்லாம் விட ஒரு எனக்கு சாதாரணமாக உள்ளவனுக்கு வேறு என்ன வேணும்? நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர்கிட்ட படியாற்றணும், அவரோட வேலை செய்யணும். பல்வேறு நெருக்கடி நிலையை வந்து குறிப்பாக திமுகவும் அவங்க ஆட்சியும் வந்து சந்திச்சுது. அப்படி இருக்கும்போது அப்பவும் நீங்கள் கூட இருந்தீங்க. அந்த காலகட்டத்தில் திரு கருணாநிதி அவர்கள்கிட்ட நீங்கள் வியந்து பார்த்த விஷயம்னா எதை சொல்வீங்க? 75 76ல் ஆட்சி போகிற வரைக்கும் இருந்தேன். எமர்ஜென்சி வந்த உடனே தலைவர்கிட்ட இருக்க முடியாத நிலமை வந்துச்சு. அப்போ எல்லா பிஏக்கள் ரிஸ்டேட்மெண்ட் போயிட்டாங்க. நானும் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய்ட்டோம். தலைவர் உடனே கூப்பிட்டு வேலையை ரிசைன் பண்ணிடுறா, எனக்கு தபாலில் நானே பிடிக்க வேண்டியதாக இருக்குது, ஒன்று தான் ரிசைன் பண்ணிடுறா அப்படின்னு. அப்போ முரசொலி மாறன்னாப்பா பாவமாக ஏழை பையன், அவன் வந்து செக்ரட்டரி அளவுக்கு வரலாம், அசம்பிளியில் செக்ரட்டரியில் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உடனே நீ எப்படி தான் சொல்லுவ அப்படின்னு சொன்னார். இல்லைப்பாம்மா கொஞ்சம் எதிர்கட்சி தலைவர், நீ எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு பிஏ வச்சுக்கலாம், அந்த பிஏ உனக்கு கேட்டு வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி என்னை எழுதி எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம். ஆனால் அப்போ எம்ஜிஆர் அனுப்ப மாட்டேன். எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர், அவர் வந்து அவர்கிட்ட பிஏ வேலைக்கு என்ன பரமசிவன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸ் வந்தார்.
அவர் வந்து கூப்பிட்டாரு. கூப்பிட்டவனா வரல அப்படின்னு சொல்லிட்டார். நாஞ்சிலார் வந்து நிதியமைச்சராக இருந்தார் எம்ஜிஆர் இதில். அவர் அப்புறம் ரொம்ப கெட்டுப்படும் சொல்லிட்டு அப்புறம் எதிர்கட்சி தலைவருக்கு பிஏவை போட்டாங்க. கடைசியாக அவர் உங்களிடம் என்ன விஷயத்த பேசினாரு, அது ஏதாவது உங்களுக்கு ஞாபகத்து இருக்கா? அவர் உடம்பு சரியில்லாமல் நீண்ட நாட்கள் இருந்ததுனால ஒவ்வொரு நாள் காலையில் எதிர்த்து ஒரு பத்திரிக்கையில் உள்ள முக்கிய விஷயம் எல்லாம் சொல்லுவேன், அந்த பத்திரிக்கையை பற்றி எல்லாம் சொல்லுவேன், அதை எப்படி ரிட்டையர் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவார். அப்புறம் அண்ணன் நினைக்க உள்ளது அரசியல் நிலைமை என்ன ஆகுது யார் இதெல்லாம் விசாரிப்பார், அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவார். அப்புறம் கட்சியில் எப்படி இருக்கிறது அதெல்லாம் பேசுவோம். திரு கருணாநிதி அவர்களை தாண்டி அவருடைய குடும்ப உறுப்பினர் எல்லாம் உங்ககிட்ட பேசுவாங்களா? எந்த அளவுக்கு வந்து இருப்பாங்க அவங்க குடும்பத்தில் உள்ளவங்கலாம் என்ன ரொம்ப பாசமா இருப்பாங்க. என்ன சொல்ல போனா இன்னை வரைக்கும் நான் இப்ப கிழவனாயிட்டேன். என்ன வந்து நாங்க வந்து ஜாயின் பண்ணப்ப குட்டி பிஏவா இருந்தேன். வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் குட்டி பிஏ தான் கூப்பிடுவாங்க. இவன் மாறனிலிருந்து எம்ஜிஆர் வரைக்கும் எல்லாரும் குட்டி பிஏ குட்டி பிஏ தான் கூப்பிடுவாங்க. ஜூனியர் நீங்க? ஆமா. இந்த நாள் கூட வேறு ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு தளபதி வந்தாரு. வந்தப்போ அம்மாவை பார்க்கறதுக்காக போனார். கூட இல்லை நானும் கூட போயிருந்தேன். அவர் அம்மா அவங்க அம்மாவுக்கு இந்த அம்னிஷியா மாதிரி இருந்தது. அவர்கிட்ட காமிச்சு இது யாருமா அப்படின்னு கேட்டார். அவங்க உடனே குட்டி பிஏ எல்லாரும் குட்டி பிஏ தான் சொல்லுவாங்க. திரு கருணாநிதி அவர்கள் இருந்தபோது நீங்கள் சொன்னீங்க அவருக்கு கோபம் அவ்வளோவா வராது அப்படின்னு சொன்னீங்க. அது குறிப்பாக உங்ககிட்ட அப்படி ஒருவேளை கோபம் வந்திருந்தா பிடித்த விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இல்லை அது கோபம் பேசப்போ தம்பி கல்யாணத்திலே பேசுனாரு. கல்யாணத்தை பேசுறப்போ அவன் எல்லாருக்கும் பேசுறாங்க கோபக்காரன் பேசுறேன். முன்கோபம் வந்து தவறில்லை. ஆனால் நான் வந்து அவன் கோபமாக இருந்தால் அவன் இருக்கிற பக்கமே போக மாட்டேன். நான் கோபமாக இருந்தால் அவன் போயிடுவான், அவன் கோபமாக இருந்தானா நான் அந்த பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு அவரே பேசியிருக்கிறாரு. நான் பேசுகிறா போடுவேன்னு அவருக்கு தெரியும். அதனால் என்ன பேசுகிறேன். திரு கருணாநிதி அவர்கள் இல்லாத இந்த ஓராண்டில் வேற நீங்க பகிர்ந்துக்க விரும்புறதுன்னு ஏதாவது இருக்கா இந்த தருணத்துல? தளபதி அடிக்கடி வர்றாரு, தலைவர் அவங்க அப்பா பார்க்க வர்றாரு, தலைவர் பாக்குறாரு, அதெல்லாம் வச்சுட்டு நல்லா அதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கு. கட்சியில எல்லாத்தையும் அனுசரிச்சு எல்லாரையும் வச்சுட்டு இருந்தாரு. ஆனா கட்சியும் நினைச்சு போயிடுறாரு. மெரினாவில் இடம் கொடுக்கலன்னு முதல்ல தமிழக அரசு மறுத்தது இல்லையா? அதன் பிறகு சட்ட போராட்டம் நடத்தி தான் இடம் கிடைச்சது. அப்ப கொடுக்க மாட்டாங்கன்னு முதல்ல மறுத்த போது உங்களுக்கு அந்த தகவல் தெரிஞ்சது உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டமா இருந்தது. தலைவர் யாரா இருக்கோ கொடுத்ததோ அந்த இதெல்லாம் இருக்கும். காமராஜ் இறந்தப்போ நாங்க கூட போனோம். கூட போனப்போ காமராஜ் இறந்து போயிட்டாரு. அவர் அவங்க அவங்க என்ன சொன்னாங்க, கொண்டு போய் சத்தியமூர்த்தி போகணும் வைக்கணும் அப்படின்னு இங்கே வைக்கணும் அப்படின்லாம் பேசுறாங்க. அப்ப என்ன பேசுறீங்க அது பெரிய தலைவர் அப்படின்னு தலைவர் அவங்கள்ட்ட சொல்லி கலைவாணர் அரங்கத்தில் கொண்டு போய் இது ராஜாஜி காலத்தில் கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லிட்டு இடம் வைக்கிறதுக்காக அங்கே போனப்போ அப்போ நாவலர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடம் நைட்டு நிலா எரிச்சோம். நிலாவில் காரில் நானும் அந்த காரில் போடுறோம். பாபுசா போய் இடம் பார்க்க சொல்லி அந்த காரை அப்படி திருப்பி வச்சு அங்கே அடித்தது புதர் இவ்வளோ புதர். அதுக்குள்ளே போய் பார்த்து அங்கே வைக்கிறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணோம். தலைவர் அப்படியெல்லாம் உபத்திருக்கம் பண்ணாரு. பண்ண கடைசியில் அவருக்கு இப்படி பாடிச்சு அப்படின்னு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தோம். உங்களுக்கு ஏதாவது கோரிக்கைகள் ஏதாவது இருக்காயா தனிப்பட்ட முறையில்? கோரிக்கைகள் எங்களோட தலைவரோட வேலை பார்த்ததுக்கெல்லாம் அவங்க இறந்து போனாங்கன்னா அவர் ஒரு கவிதை எழுதுவார், ஒரு இதாக உருக்கமாக எழுதுவார். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காம போனது தான் என்னோட கோரிக்கை. அது எனக்கு கொடுத்து வைக்கல. சரிங்கய்யா, ரொம்ப நன்றி. திரு கருணாநிதி அவர்களை பற்றின உங்களுடைய அனுபவங்களை நினைவலைகளை ரொம்பவே ஒரு உருக்கமாக கவிதைத்துவமாக சொன்னீங்க. தொடர்ந்து அவருடைய பணிகளை நீங்கள் செய்யணும் அப்படின்னு வாழ்த்துறோம். ரொம்ப நன்றி. நன்றி.